So welcome to all. Now I am going to take a 7th standard max. Geometry. So already I have finished the first exercise 4.1 in the previous class, that is I think before the test has conducted. Okay. So now I am going to move the another concept is called as a congruency. Congruency. So those who are having the textbook, take it out, page number 75. Take it out, page number 75. So in the congruency of a triangle, what is the meaning of congruency? Similar. The other meaning of the congruency is nothing but similar. Okay. So one of the triangle A, B, C. Okay. So another triangle I am drawing that. B, E, F. Okay. So when you measure any three sides, I am putting one of these sides. 1, 2, 2, 3. If I am putting like that, both are congruence based on sides. Based on sides, see that if AB and DF are same, in the mari or line in the rendu side same, DE and BC are same because I draw the two parallel lines, AC and EF are same since side. மூணு பக்கமுமே என்ன இருக்கு, சேமா இருக்கு. அப்படி இருந்ததுனா அது வந்து எஸ் 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 சைட் 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 சிமிலாரிட்டி. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் கன்க்ரூவன்ஸ். சம்டைம்ஸ் ஆங்கிள், ஓகே, ஸோ ஆங்கிள் டியும் ஏவும் சேமா இருக்கும், இயும் சியும் சேமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஆங்கிள் பேஸ்டு கன்க்ரூவன்சி. ஆங்கிள் பேஸ்ட் கன்க்ரூவன்சி, போத் ஆங்கிள்ஸ் ஆர் சேம். When comparing two triangle, which are all similar, that is called based on congruency. So there is some criteria. So that criteria I told that what? Side, S, 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 side criteria. Okay, side angle, side criteria. R, H, S criteria means right angle, hypotenuse, side criteria. Right angle, hypotenuse, side criteria. A, A, A. Okay, all the angles are similar. Moon angle may similar. Like that. Okay, so these are all called as what? Based on congruency, we have to give some criteria. Okay, so ipo 200 rupees note. புக்கில் போட்டிருக்காங்க அவன், ஓகே, 200 rupees நோட், எல்லாமே சிமிலராக இருக்கும், ஒரே லென்த்து பிரத்து. கலர் நோட்டு கிடையாது, நல்ல நோட்டு, எல்லா நல்ல நோட்டும் 200 rupees தான் இருக்கும். லென்த்து பிரெத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும், ஆங்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அது மாதிரி சீட்டு கட்டு பார்த்துருக்க இல்லையா, கார்ட்ஸ் விளையாடுறாங்க இல்லையா, இன் தட் ஆல் த கார்ட்ஸ் ஆர் வாட் சேம் மெஷர்மெண்ட். அந்த பேக்கில் 52 கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 52 கார்ட்ஸும் என்னவாக இருக்கும், சேம் சைஸாக இருக்கும். ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது, ஒன்று ஆங்கிள் மாதிரி இருக்குது, அப்படிலாம் கிடையாது. ஆல் த சைஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, ஸோ லைக் த ரூலர்ஸ் ஆஃப் த சேம் சைஸ் ஸ்கேல். சில ஸ்கேல்ஸ்னால் அரைடி ஸ்கேல், ஒரடி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அரைடி ஸ்கேல்னா எல்லாமே ஒரே சைஸாக இருக்கும், ஒரடி ஸ்கேல்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒரே சைஸாக இருக்கும். லென்த் அண்ட் பிரெத், யூ ஹேவ் சீன் தட் த மெஷர்மெண்ட் பேஸ்ட் ஆன் த ஸ்கேல்ஸ். ஓகே, காயின், 1 rupee காயின், 2 rupee காயின், 5 rupee காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்டன் இயர்ஸ், பழைய 5 rupee காயின்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், இல்லை கொஞ்சம் கனமாக இருக்கும். நியூவாக வர 5 rupee காயின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி தெரியும். லைக் தட் 1 rupee காயின், ஓல்டு 1 rupee காயின்ஸ் பார்த்தா ரேடியஸ் வந்து இருக்கும், ஹையாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய 1 rupee காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ there is some similar on certain category. By seeing that we can tell that, oh, இது வந்து 5 rupee நோட்டு சைஸ் இருக்குது, இது 100 rupee. சம்டைம்ஸ் அதில் 100 rupee பார்க்காமையே என்ன பண்ணுவோம், நம்ம கலரை வச்சே கண்டுபிடிப்போம். இன்னொருத்தர் எண்ணும் போது நம்ம பார்ப்போம், புரியுது, அது 500 தெரியாது,
ரெண்டாயிரமே தெரியாது. ₹2000 பார்த்து ஓ ரெண்டாயிரம் நோட்டு அவர் வச்சிருக்காருன்னு தூரம் இந்த கலரில் காமிப்பார். நீ என்ன பண்ணுவோம், ஓ ரெண்டாயிரம் நோட்டு காமிக்கிறாரா அவரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த ₹2000 நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் அந்த கலரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஐடென்டிஃபை பண்ணுறோம். ₹100 நோட்டு, ₹5 நோட்டு, ₹10 நோட்டு எல்லாமே என்ன பண்ணுறோம், சம் ரிசம்பிளன்ஸ். ஸோ வை, பிகாஸ் இட் இஸ் எ சிமிலர், இட் இஸ் சிமிலர். இந்த கண்ணு தெரியாதவங்க தடையை கண்டுபிடிப்பாங்க, இது ₹5 நோட்டு, ₹10 நோட்டு, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சிமிலாரிட்டி அவங்களுக்கு தெரியும், பட் நமக்கு தெரியாது. கண்ணை மூடினு ஒரு ₹1 நோட்டை நீ வாங்கிப்பார், என்ன இருக்கும் உனக்கு, ₹10 நோட்டா கொடுக்குறாரா, ₹100 நோட்டு கொடுக்குறாரா, ₹500 நோட்டு கொடுக்குறாரா, உங்களுக்கு தெரியாது. புரியுதா, கண்ணு தெரியாதவங்க ப்ராக்டிஸ் ஆகிருப்பாங்க, அந்த ஏதாவது ஒரு சிமிலாரிட்டியை வச்சுருப்பாங்க. அந்த சிமிலாரிட்டியை வந்து வச்சு கண்டுபிடிச்சி கண்ணு தெரியாதவங்க வியாபாரம் பண்ணும்போது நீ பார்த்தனா தெரியும் அவங்க, இந்தாங்க ₹100 கொடுத்தா என்ன பண்ண கம்முனு வாங்கிப்பார், வாங்கி தடவை பார்ப்பார், அவருக்கு தெரியும் ₹100 நோட்டு எதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஹீ ப்ராக்டிஸ்டு ஹவு மச் த திங்ஸ், ஹவு யூ ஹவ் டு மெஷர் லைக் திட், ஓகே, பிகாஸ் யூ நோ த சிமிலாரிட்டி, ஹவு யூ ஹவ் டு ஃபைண்ட் த கரன்சி நோட். பட் நமக்கு திடீர்னு கண்ண மூடின்னு ₹1 நோட்டை வாங்கு அது தெரியாது, இது ₹10 நோட்டுன்னு கண்ணுக்கு தெரியாது, பிகாஸ் நமக்கு பழக்கம் இல்லை. சரியா, ஓகே. So in the same way, so based on triangles, angles and sides, we have to find congruency. In page number 77, see some of the pictures of plane figure. Okay, congruency of plane figure, rendu square, rendu pentagon, rendu rectangle, rendu parallelogram, rendu trapezium. Okay, plus mari oru symbol, just oru arrow mark symbol, star symbol, okay, arrow mark symbol. These are all similar. பக்கத்தில் பக்கத்தில் கொடுக்குற ரெண்டுமே என்னது, ரெண்டு டயக்ராம் என்னது, சேம். ஸோ போத் ஆர் கன்க்ருவென்சி, லைக் திட் சர்க்கிள், போத் சர்க்கிள்ஸ் ஆர் கன்க்ருவென்சி. ஸோ தீஸ் வில் பி ஃபாலோட் ஆன் த கன்க்ருவென்சி ஆன் கம்மிங் திங்ஸ். ஸோ எந்தெந்த பக்கம் சேமாக இருக்குது, எந்தெந்த ஆங்கிள்ஸ் சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைனை பேஸ் பண்ணி நம்ம டிவைட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான் கன்க்ருவென்சி. பட் சம் ஆஃப் த திங்ஸ் வி ஹாவ் டு பாசிபிள் ஒன்லி இன் வாட், டெக்ஸ்ட் புக்கு தான் இதில் எழுத முடியும். We have to possible write in textbook. Okay, first one. Okay, some of the questions you have to write only in the textbook, because you have to draw the lot of diagrams. So that's all. I'll tell the things we have to write the answer. So question number 1, exercise 4.2. Exercise 4.2, in that question number 1. Given that triangle ABC is congruent, ABC is congruent to triangle DEF, DEF. Okay, so list all the corresponding congruent sides. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு, ABC, DEF. ஓகே, ஸோ தே இந்த மாதிரி போட்டால் கன்க்ருவன், சிமிலர்னு அர்த்தம். மூணு கோடு போட்டால் என்னது, சிமிலர். ஸோ லிஸ்ட் ஆல் த கரஸ்பாண்டிங் கன்க்ருவன் சைட்ஸ். ஓகே, விச் அவர் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் சேம், ஏபி டிஇ, ஏசி டிஎஃப், ஓகே, தென் BC EF, okay, or what, corresponding congruent sides, corresponding congruent sides. Is clear? Corresponding congruent sides. Next, angle. Okay, so what are the things? A equal to angle D, angle B equal to angle E, angle C equal to angle F. So all are what? Corresponding congruent angle. Corresponding congruent angles. Congruent angles, okay, or similar. A-um D-um same, B-um E-um same, C-um F-um same.
Can you identify? This is the answer for first one. Question number 2. So they given avungale vandu rendu triangle kuduthirukanga r pq pq innonu okay 1 2 1 2 3 இது வந்து எம் என் எல் ஓகே தென் டூ த்ரீ ஒன் சிங்கிள் டபுள் ட்ரிபிள் சிங்கிள் டபுள் ஹியர் ட்ரிபிள் ஹியர் ஓகே அண்ட் ஹியர் சிங்கிள் டபுள் ட்ரிபிள் ஸோ நவ் யூ ஹேவ் டு ரைட் தட் Okay, carefully see that what you have to corresponding sides and congruent angles. Corresponding sides. Corresponding sides. எதெல்லாம் corresponding sides. Okay, so you have to write that. Single line. What is that? PQ and LN. LN. Double line PR here LM LM okay then RQ and there NM NM are corresponding sides because based on line I have written corresponding angles corresponding angles which one is corresponding angles you have to write P equal to L angle R equal to M R equal to M angle Q equal to angle N இல்லையா ஸோ இதில் சிங்கிள் ஆங்கிள் இருக்கு இதில் சிங்கிள் ஆங்கிள் இருக்கு ஸோ போத் ஆர் ஈக்குவல் இதில் டபுள் ஆங்கிள் இருக்கு இங்கே டபுள் ஆங்கிள் இருக்கு அப்போ இதுவும் இதுவும் சேம் தென் கியூ அண்ட் என் ஆர் சேம் ஸோ திஸ் வே வி ஹாவ் டு ரைட் கரஸ்பாண்டிங் சைன்ஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் கேன் ஏபிள் டு ஃபாலோ தட் குவெஸ்டன் நம்பர் 2 ஸோ லைக் தட் யூ ட்ரை த second as a homework second as a homework adliye second sum which is given on the page 84 check it okay so now take a textbook write in book itself okay write in book itself then only it is easy for you to answer the question Can you able to follow this? Question number 3. Question number 3. The diagram is given like this. Here there will be 2. Here there will be 3. Here there will be 1. And here 1, 2 angle is given. So, this angle is not correct. Okay. Anyway. So, A, B, C. And here... One, two, three, F. Here will be double line, single line. Here will be triple line. So this will be G. And here will be E. Okay, இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க இது வந்து கொடுக்கல பட் பார்ப்போம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஏ அண்ட் ஜி ஏ அண்ட் ஜி ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் ஜி ரெண்டுமே ஆங்கிள் Both are same or not. So angle A, O and C. Not correspond because here there is
two angles is there. Here there is one angle. But idoda expand paathna turn a irukra maari irukum. Seriya? So not a corresponding angle. Not a corresponding angle. Okay, like that. B and E. Question number 2. B and E. See, B and E. Both are not equal. பார்க்கும்போது தெரியுது வேற மாதிரி இருக்கு அது வேற மாதிரி இருக்கு. So not a corresponding angles. Not a corresponding angles. B and G. B and G. B and G. Yes, both are what? Corresponding angles. இது வந்து S. Yes, both are corresponding angles. Corresponding angles. Can you able to follow that? Both are corresponding angles. So question number 4. AC and GF. AC and GF. இப்படி போட்டா லைன் அப்படின்னு அர்த்தம். சைடு சீது ஏசி. இங்கே ரெண்டு கோடு இருக்கு. GF. GF எத்தனை கோடு இருக்கு? மூணு கோடு இருக்கு. போத் ஆர் நாட் சேம். நாட் ஏ கரஸ்பாண்டிங் சைடு. நாட் ஏ கரஸ்பாண்டிங் சைடு. சைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் BA and FG. BA and FG. Okay, see, BA, FG. Here also 3, there also 3. Yes, both are corresponding sides. Both are corresponding sides. This clear? And the last one. So what is the last one? EF and BC. EF and BC. See that EF. Where is EF? EF render. BC one dar. So not a corresponding side. Not a corresponding sides. Can you able to follow that? Okay, so this is the answer for question number 3. Now question number 4. So question number 4. State whether the two triangles are congruent or not. Justify your answer. Yes means you have to tell the criteria. Okay. So state whether the two triangles are congruent or not. Congruent or not. Justify your answer. This clear now? So what is the first diagram? So I draw the first diagram now. See the triangle. One of the things, they are cut at middle. One angle. Two lines is cut at here. Okay. So the triangle similar, same. Both sides are what? Same. Angles are same. Other than that, SAS similarity. Yes. Okay. SAS. Side angle side. Now question number 2. So 1 1 2 2. Clear? Then here
இப்போ இந்த ரெண்டு டயக்ராம் பார்த்தீங்கன்னா சேம், இந்த ஆங்கிள் சேமாக இருக்கும், இந்த ஆங்கிள் சேமாக இருக்கும், இந்த ஆங்கிள் சேமாக இருக்கும். பட் சைடு என்னவா இருக்கு, மூணு பக்கமே சேம், 1 2 1 2, திஸ் ஆல்சோ வில் சேம். இது தனித்தனியாக பிரித்தோம்னா என்ன இருக்கும், ரெண்டுமே சேமாக இருக்கும், மூணு பக்கமே சேமாக இருக்கும். ஸோ எஸ் கிரிட்டீரியா, ஓகே, கிரிட்டீரிய அங்கே என்ன எழுதிக்க, கிரிட்டேஷன், CRITERION, அது வந்து SAS. ஸோ CRITERION, கிரிட்டேஷன், SSS, சிமிலாரிட்டி. தென் தேர்ட் ஒன், question number 3 is what diagram? So this is one of the angle, this is one of the angle, so you have to draw like this. So here you have to draw like this, okay, 1 1 is given, 1 1 is given, here angle is given. It is clear now, okay? But idum vandu same ah dhaan irukku. Okay, so angles are same. Yes, criterion vandha enadhu, angle, CRITERION, criterion will be what, A. Till 2 more questions you have that, I'll finish that. So question number 4, Roman letter 4, okay. So ipo indha mari kudutha enna angle, right angle. So yes, criterion vandha enadhu, RHS, criterion vandhanadhu RHS. And last one will be one of the parallelogram, so this will be 1 1 1, so this also have 90 degrees, same, we can write it same, RHS means right angle hypotenuse side, okay. So up to this we come to an end of that, okay. So balance I'll proceed on the further classes. So till fourth question I have taught, so still have 5 and 6. So next class you get ready with what, geometry, that is instrument box. Then only you are possible to do certain things. I will explain based on the instrumental box only. Okay, you have to draw. So adha vechi dhaan nee varayanum. Protector, compass, idala vandu ready panike. I will tell them what the things you have to take it out. So based on that, we have to construct 7th question, room letter 1, 2 and 3. So you have that practical concern. 5 and 6 I will finish as usual. 7th la ஒரு ரெண்டு சம், 8th ஒரு ரெண்டு சம், 9th ஒரு ரெண்டு சம். ஸோ ஒரு சம் ஹோம் ஒர்க் கொடுத்துருவேன், அதை நீ பேலன்ஸ் போட்டுக்க, சரியா? ஸோ ஸ்டில் ஹாவ் சம் மோர் சம்ஸ், எக்ஸப்ட் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் ஐ வில் டூ டில் 10th குவெஸ்டின். சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் ஐ ஆல்ரெடி டோல்டு ப்ரீவியஸ்லி, ஓகே. ஸோ ஒமிட் தட் சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் இட் வில் ஹாவ் டு ப்ரூவ் தட் ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்கில், சரியா? ஸோ வேணும்னா நம்ம டைம் அதிகமாக இருந்தால் நம்ம போடலாம், டைம் அதிகமாக கிடையாது. So we are restricted certain classes, that's why. So we are omitting the challenging problems. So till 10th I'll do in 4.3. So I'll proceed on the further next class. Thank you for all.